கதிரவன் நேயர்களுக்கு வந்தனாவின் வணக்கம். நான் டெய்லி வந்து ஒரு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நான் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, உடல் பருமனம், அண்ட் இது வந்து மூளையோட எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம ஒபிசிட்டி இல்லை ஓவர் வெயிட்டு அப்படின்னாலே நம்ம யூஸ்வலி யோசிக்கிறது நம்மளோட அப்பியரன்ஸ் பற்றி யோசிப்போம், இல்லைனா இதனால் வர ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸை பற்றி, டயபெட்டிஸ் வரலாம், பிபி வரலாம், அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸை பற்றி தான் நம்ம வந்து யோசிப்போம். பட் நிறைய நேரத்தில் ஒபிசிட்டி வந்து பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை வந்து உண்டு பண்ணுது. அதில் ஆய்வில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் சின்ன பசங்க, அடாலசன்ட் அண்ட் டீனேஜ் குழந்தைங்க நிறைய அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸை எடுக்கிறதுனால, அண்ட் இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கே போனாலுமே ரொம்ப ஸ்டிமுலேட்டிங், டெம்ப்டிங்கான ஃபுட் இருக்குது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அவங்களால வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாமல் அவங்க நிறைய சுகரி ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒபிசிட்டினால ஒரு பர்டிகுலர் மூளை பகுதி வந்து பாதிக்குது, அண்ட் அது வந்து அவங்களுடைய ஞாபகத்திறன், கான்சென்ட்ரேஷன், அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது, யோசிக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி நியூரோசைக்கலாஜிக்கலாக நிறைய பாதிப்பு வந்து உண்டு பண்ணுது. ஸோ இந்த ஒபேசிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நம்ம யூஸ்வலி ஃபாலோ பண்ணுறது என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், டயட் பண்ணுவோம். பட் இது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோமா, இல்லை பண்ணிவிட்டு திடீர்னு நம்ம வந்து போக ஒரு ஒரு ஃபுட்டை நம்ம பார்க்கும்போது அந்த டெம்டேஷன் ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் போகிற பட்சத்தில் அதை சாப்பிட்டுட்டு இதனால் நிறைய கில்ட்டு உண்டாகுது. கில்ட்டு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒன்று வெளிப்புறமாக அவங்களுக்கு வந்து நிறைய பாடி ஷேமிங்கு, பாடி அப்யூஸு, ஃபிசிக்கலாக அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்கள டீஸ் பண்ணுறது, அவங்க செல்ஃப் எஸ்டீமை வந்து, தன்னம்பிக்கையை வந்து குறைக்கிறாங்க, அண்ட் அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்க வந்து குண்டாக இருக்காங்க, அவங்களால மற்றவங்க மாதிரி வந்து இயல்பாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைனால நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரியான இது உண்டாகுது. இப்போது அதையும் தாண்டி நான் எதுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன்னா, அகெய்ன் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு சில சிம்பிள் பிரெயின் ட்ரைனிங் எக்ஸசைஸு, பிரெயின் கேம்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை தாண்டி செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற அந்த ஃபேக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஆய்வு வந்து நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் அந்த இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னா எக்ஸசைஸும் முக்கியம், டயட் பண்ணணும்னு முக்கியம், செல்ஃப் கண்ட்ரோலுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு இது வந்து இன்றைக்கி வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஈட்டிங் பிஹேவியரை நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணமே வந்து நம்மளோட அந்த சாப்பிட்ற அந்த பழக்க வழக்கங்கள் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம வந்து நிறைய சுகரி ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸை வந்து அடிக்ட் ஆகி ஒரு டெம்டேஷன் மாதிரி உண்டு பண்ணி அதை செல்ஃப் கண்ட்ரோலில் இழக்கிறோம். ஸோ அதனால் சில செல்ஃப் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், எக்ஸசைஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒபிசிட்டியை உங்கள் ஓவர் வெயிட்டில் குறைச்சிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோஷியல், இமோஷனல் இந்த 4 ப்ராப்ளத்துலேயும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெளியில் வரலாம். நன்றி.